விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நண்பா, 5502 4WD வண்டியோட கியர் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கியரில் மூவ் ஆகுது, லோ செகண்டு, லோ தேர்ட் கியர் போட்டாச்சு. லோ டாப் போட்டாச்சு. 15 RPM ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ரிவர்ஸ்லேயும் நல்ல ஸ்பீடு இருக்குதுங்க. ரிவர்ஸில் டாப் போட்ட உடனே வண்டி கியர் அடி வாங்காமல் நல்லா பிக்கப்பாக வண்டி ரிவர்ஸ் போகுது. அடுத்து M1 மீடியம், ஒன்று மீடியம் செகண்டு, மீடியம் தேர்டு, மீடியம் ஃபோர். H1 H2 H3 H4 அசால்ட்டாக உழுவுது நண்பா. நல்லா கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கியர் அடி வாங்கலை, H4 போடும்போது கியர் அடி வாங்கலை, நல்லாவே பிக்கப்பாக போகுது. ரொம்ப குபோட்டாவில் டர்னிங் ரேடியஸு சூப்பராக இருக்குது. நான் ஓட்டி பார்த்த வரையிலும் டர்னிங் பயங்கரமாக டர்னிங் கட் ஆகுது நண்பா. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டர்னிங் கட் ஆகுது. இந்த 50 HP ஃப்ரண்டில் இத்தச்சோடு 4WD டயர் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு டர்னிங் கட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதே மாதிரி நண்பா, 50 HP கேட்டகரியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு பக்கம், 1.5 அடி கொஞ்சம் தான் கம்மி. நீங்கள் எப்படியாப்பிட்ட வரப்போ எதுவாக இருந்தாலும் அசால்ட்டாக ஏறலாம் இந்தளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சிங்க, அந்தளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அந்த 4WD சாஃப்ட்லாம் பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு மேலே தான் இருக்குது. எப்படி நம்ம வரப்பு மேலே ஏறினாலும் இறங்கினாலும் அந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சாஃப்ட்டு வந்து வர சாஃப்ட்டு வந்து எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகாது நண்பா. அந்தளவுக்கு ஃபுல்லி சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து பாராட்டணும். நண்பா அடுத்தது பாருங்கள், டர்னிங் ரேடியஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதுன்னு. இதை ஏன் நான் இப்படி ஓட்டி காமிக்கிறேன்னா, நீங்கள் வண்டி பாருங்கள், இந்த குபோட்டோ MU5502 பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய வண்டி மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப பெரிய 50 HP ரொம்ப பெரிய வண்டி மாதிரி நல்ல லுக்கு வந்து மொட்டுத்தனமாக இருக்குதுங்க. நம்ம நிறையா கஸ்டமர் வந்து இத்தச்சோடு வண்டியை வந்து எப்படி சின்ன காட்டில் நம்ம வளைக்கிறதுக்கு செட் ஆகுமான்னு சொல்லி எல்லோரும் யோசிப்பீங்க, எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் வண்டி வளைச்சி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ரொம்ப சின்ன வயலாக இருந்தால் கூட நல்லா ஈஸியாக கட் அடித்து ஓட்டலாம், அந்த நம்பிக்கை எனக்கு இந்த வண்டி ஓட்டும் போது வந்தது. அதே மாதிரி பிரேக்கு பயங்கரமாக இருக்குது நண்பா. பிரேக் அப்படியே சும்மா கார் பிரேக் மாதிரி அப்படியே, எப்படி சொல்கிறது, பைக்கில் டிஸ்க் பிரேக் எப்படி இருக்குதுங்க, ABS பிரேக்லாம் எப்படி வேலை செய்யுது, அப்படியே 1 இன்ச்சு நவராது அந்த மாதிரி, அப்படி நிற்கிது நண்பா. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பிரேக் வந்து அப்படி நிற்கிதுங்க. நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ண இடத்துல அப்படியே வண்டி நிற்கிது, அப்படியே பாருங்கள். நண்பா இதை நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு யாரும் எடுத்துக்க வேணாம்,
நான் டிராக்டர் வந்து நானும் ஒரு 5-6 வருஷமாக ஓட்டுறேன். ஓட்டினதில் இந்த வண்டி ஓட்டும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் ஓட்டுறதுக்கு இருந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பா. நண்பா, அடுத்தது நம்ம ஜாண்டியரோட 5405 சிஆர்டிஐ எங்கே நண்பா? சிஆர்டிஐ 5405 லேட்டஸ்ட் மாடலு. உங்களுக்கு யாராக இருக்குதோ அந்த வீடியோ வேணும்னா அடுத்து நான் வந்து நாளைக்கு நாளானிக்கு இந்த வீடியோ போடுறேன் நண்பா. மறக்காமல் என்னோடய வீடியோ பார்க்கணும்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வீடியோ உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். நன்றி, வணக்கம் நண்பா.